நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக் பார்த்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பாலிங் பண்ண கிளிக் சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ போலாம் வணக்கம் மகளை இந்த வீடியோல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு இந்த வீடியோ நீங்க முழுமையா பாருங்க எதனால அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை அண்ணா நகர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் பதினாறு வயது பள்ளி மாணவி தனது தாயுடன் வந்து புகார் மனு ஒன்றை அளித்தார் அதில் சென்னையை சேர்ந்த மகேஷ் வயது இருபத்தி எட்டு என்ற வாலிபர் இன்ஸ்டாகிராம் மூலம் முதலில் ஆணாகவும் பின்னர் மற்றொரு கணக்கில் பெண்ணாகவும் பழகி தன்னை ஆபாசமாக வீடியோ எடுத்து தன்னுடன் உல்லாசமாக இருக்காவிட்டால் அதை சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவதாக மிரட்டுகிறார் என்றும் கூறியிருந்தார் இதுகுறித்து அண்ணா நகர் அனைத்து மகளிர் போலீசார் மகேஷை பிடித்து விசாரித்தனர் அதில் பல திடுக்கடும் தகவல்களும் வெளியானது குறித்து போலீசார் கூறியது என்னவென்றால் மகேஷ் முதலில் இன்ஸ்டாகிராம் மூலம் அந்த மாணவியிடம் நட்பாக பேசினார் நாளடைவில் நெருங்கி பழகியதால் மாணவியை தவறான உறவுக்கு அழைக்கும் விதத்தில் பேசத் தொடங்கினார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த மாணவி அதன் பிறகு மகேஷுடன் இன்ஸ்டாகிராம் மூலம் பேசுவதை நிறுத்திவிட்டார் இதையடுத்து மகேஷ் கௌசல்யா என்ற பெயரில் புதிதாக ஒரு கணக்கை தொடங்கி அதன் மூலம் மாணவியிடம் பெண் போல நடித்து பழகினார் பெண்தான் என நினைத்து மாணவியும் அவருடன் பேசி வந்துள்ளார் கௌசல்யா என்ற பெயரில் பெண் குரலில் மாணவியிடம் இன்ஸ்டாகிராம் வீடியோ காலிலும் பேசினார் அப்போது மாணவி வீட்டில் குளித்து கொண்டே வீடியோ காலில் பேசினார் இதை பார்த்து ரசித்த மகேஷ் மாணவியின் குளியல் காட்சியை தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தார் பின்னர் அந்த ஆபாச குளியல் வீடியோவை இணையதளங்களில் வெளியிடுவேன் என்றும் அப்படி செய்யாமல் இருக்க தன்னுடன் தவறான உறவுக்கு வரும்படியும் அழைத்து மாணவியை மிரட்டினார் அதன் பிறகுதான் கௌசல்யா என்ற கணக்கில் தன்னுடன் பேசி வந்தது மகேஷ் என்பது மாணவிக்கு தெரிந்தது என்றும் தொடர்ந்து அவர் பாலியல் தொல்லை கொடுத்ததால் இது பற்றி தனது தாயரிடம் கூறினார் அதன் பிறகு அவர் தனது தாயுடன் வந்து போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்து உள்ளார் இவ்வாறு போலீசார் தெரிவித்தனர் இதையடுத்து பள்ளி மாணவியை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டியதாக மகேஷ் போலீசார் கைதும் செய்தனர் அவரிடமிருந்து செல்போன் பறிமுதல் செய்த போலீசார் அதில் இருந்த அனைத்து வீடியோக்கள் மற்றும் படங்களையும் அளித்தனர் இதில் ரெண்டு விஷயம் கவனிக்கணும் ஒருத்தர் ஃபோனில் பேசினா அது வந்து பெண் குரல்ல பேசலாம் வீடியோ காலில் எப்படி வந்து பெண்ணாக பேச முடியும் ஒன்று ரெண்டாவது குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த பெண்ணுடன் வந்து இந்த பெண் ஏன் வந்து குளிக்கும் போது கூட வீடியோ காலில் பேசணும் அப்படி அப்படி பேசுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் பல அப்டேட்களுடன் உங்களை மீண்டும் ஒரு சந்தி வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்